நடிகை அமலாபால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான வெயிட் போட்டு ஆளு அடையாளம் தெரியாம மாறி இருக்காங்க. ரீசெண்டா அவங்க எடுத்திருக்கக்கூடிய போட்டோஸ் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து சிந்து சமவெளி திரைப்படத்து மூலமா நெகட்டிவான விமர்சனங்களுக்கு ஆளான அமலாபால் முதல் படத்திலேயே சொந்த ஊருக்கு மூட்டையை கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிலையில தான் தொடர்ந்து இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்துல அவங்க நடிச்ச மைனான்ற ஒரு படம் அமலாபாலுக்கு ஒரு தமிழ் சினிமால பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் விமர்சனங்களை எல்லாமே மறக்கடிக்கக்கூடிய வகையில இந்த படத்தை நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்றத அள்ளிட்டு போயிட்டாங்க. இதை தொடர்ந்து விஜய், தனுஷ், சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்களோட ஜோடி போட்டு நடிச்சு முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தெய்வ திருமகள், தலைவா மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண ஏஎல் விஜய காதலிக்க ஸ்டார்ட் பண்ணி அமலாபால் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க முறைப்படி கிறிஸ்துவ முறையிலும் ஏஎல் விஜயோட குடும்ப வழக்கப்படி இந்து முறையிலும் கல்யாணம் பண்ணி இவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்த அந்த டைம்ல தான் 2016 வருஷத்துல எண்டிங்க்கு வந்தது. ஏன் அப்படின்னா அமலாபாலுக்கு மறுபடியும் நடிக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்ததுனால அதுக்கு வந்து ஏஎல் விஜய் முடியாது அமலாபால் அப்படின்ற கமெண்ட்ஸையும் வந்துட்டு இருக்காங்க.